ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதித்யாஸ் ஹோம்மேட். இன்றைக்கி தர்பூசணி சோப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோப்பு செய்ய தேவையான பொருட்கள்: வாட்டர்மெலன் ஜூஸ், கோகோனட் ஆயில் 300 கிராம், பாம் ஆயில் 200 கிராம், காஸ்டிக் சோடா 79 கிராம், வாட்டர் 190 கிராம். அதுக்கு நம்ம தண்ணிக்கு பதிலாக வாட்டர்மெலன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர்மெலனை ஜூஸாக ஊற்றாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டியாக ஊற்றிக்கலாம், அதான் சேஃப்டி. நீங்கள் தண்ணியாக ஊற்றுனா அதில் காஸ்டிக் சோடா போடும்போது சோப்பு திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது காஸ்டிக் சோடா போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த லிக்விட் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு சோப்பு நல்லா வரும். தனியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். காஸ்டிக் சோடா அளவு, தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சோப்பு கரெக்டான பதத்தில் வரும். ஃபஸ்ட்டு சோப்பு செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சோப்பு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்கின் ட்ரையான மாதிரி இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் பாம் ஆயிலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் குவான்டிட்டி கரெக்டாக எடுக்கணும். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க்கும் கண்டிப்பாக போட்டுக்கணும். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க, தோசை மாவு பதம் வரைக்கும் கலக்கணும். தோசை மாவு பதம் வர்றதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். காஸ்டிக் சோடா கையில் பிடிச்சின்னா கையில் ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். தோசை மாவு பதம் வந்துருச்சு, இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். சோப் செட் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். ஃபார்ட்டி 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நான் சோப்பை மோல்லேருந்து எடுத்துட்டேன். இதை உடனே யூஸ் பண்ணக்கூடாது, 45 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடா எஃபெக்ட்லாம் போயிட்டு நம்மளுக்கு பியூர் ஆர்கானிக் சோப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தர்பூசணி சோப் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.